ஆவண குறும்படத்தில் நடித்த பொம்மன் பெள்ளி தம்பதியினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நேரில் வாழ்த்துக்களை பெற்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்தில் யானை பராமரிப்பராக பணியாற்றி வரும் பொம்மன் பெள்ளி தம்பதியை பற்றிய தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் என்ற ஆவண குறும்படம் ஆஸ்கர் விருதை வென்று உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இதையடுத்து பல்வேறு தரப்பினர் படக்குழுவினருக்கும் பொம்மன் மற்றும் அவரது மனைவி பெள்ளி ஆகியோருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து முதுமலை தம்பதி பொம்மன் பெள்ளி வாழ்த்துக்களை பெற்றனர். அவர்கள் இருவருக்கும் முதலமைச்சர் பொன்னாடை அணிவித்து கேடயத்தை வழங்கி பாராட்டினார். மேலும் இருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்திற்கு ஆஸ்கர் விருது கிடைக்கும் என எதிர்பார்க்கவில்லை என்று அந்த ஆவணப்படத்தில் நடித்துள்ள பெள்ளி தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் பாண்டியராஜுக்கும் அவர் அளித்த விறுவிறு பேட்டியினை தற்போது பார்ப்போம். இந்த விருதானது உங்களுக்கு ஒரு உலக சிறந்த ஒரு விருதான பெறப்பட்டிருக்கு. நீங்க உங்களால் வளர்க்கப்பட்ட யானைகளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டதுக்காக ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. உலக அளவில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு விருது. இந்த தருணத்தில் எப்படி உணர்றீங்க? முதலமைச்சர் சந்திச்சு உங்களை நேரடியாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சீங்களா அந்த எடுக்கும்போது? எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பசிலிருந்து வாங்கி பழக்கல. இப்போ இந்த 2 குட்டியில் வந்தது வந்து அவார்டு வரைக்கும் போயிருச்சு. அதனால் எல்லாமே சேர்ந்து எங்களை கூப்பிட்டு, அம்மா நீங்கள் வரணும், நாங்கள் துணை இருக்கிறவங்களுக்கு நம் முடியாமல் வந்து வீட்டில் படுத்திருந்தாப்பா, நாங்கள் உங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு கால் விட்டு அங்கே போய் ஏறும்போது இங்கே போய் ஏறும்போது எல்லாம் எனக்கு துணை கால் விடுவாங்க. என்ன உன் உடம்பு சரியில்லை தானே, போய் நல்லா கூட்டிகிட்டு வந்து நல்லா விட்டுருங்கன்னு சொல்லி முதலமைச்சர் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இல்லாமிருந்தால் நீ ஐயா ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க, ஐயா எல்லாம் பார்த்துக்கிறேன், 2 பேர் சேர்ந்து தானே குட்டி வளர்த்ததுன்னு கேட்கும்போது, இல்லை நான் எப்படியாச்சும் நீ பண்ணி அவங்க கூட போனேன், உனக்கு எல்லா இடத்துல போனால் துணைக்கு ஆள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னை சொல்லிவிட்டாங்க. அப்போ நேற்றுலேருந்து அங்கே கொஞ்சம் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். குட்டி வந்து 2 குட்டி வந்தாங்க, குழந்த மாதிரி வளர்த்து பெருசாக்கி. அப்போ வந்தா பிள்ளை வந்து டாக்குமெண்ட் எடுக்கிற வந்தால் டாக்குமெண்ட் எடுத்தா, குட்டி எங்ககிட்ட இருக்கிற மாதிரி எடுத்தேன். எடுத்துட்டோம்மா, இது நான் வந்து பாம்பேயில் கொண்டு போய் நான் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணுறதுக்கு போகிறேன்னு சொல்லி சரி எடுத்துகிட்டு போன. நான் இன்னும் இதோட முடிஞ்சிருச்சேன்னு நினச்சேன். இன்னொரு நாள் வந்துட்டு சொன்னால் இது கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுக்கணுமாம்மா, இது நீ கிளீன் பண்ணால் தான் எங்களுக்கு நல்ல பேர், பார்சல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர், இந்த முதுமலைக்கே நல்ல பேர் வந்துடுன்னு சொல்லும்போது அது போய் கிளீன் பண்ணி கொடுத்த 1 மாதம். இப்போ அது அதில் வந்தது எனக்கு தெரியாது. இன்னும் இப்படியே போயிடுறேன்னு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஏதாவது சேனைக்குட்டி வந்தால் வளர்த்துட்டு இருக்கிறதுன்னு சொன்னேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து இப்படி வந்து நீ எல்லாம் எடுத்துக்கிட்டு போமா, அப்போ நீ யானைக்குட்டி உன்னை பார்த்து எல்லாமே சந்தோஷப்படுறாங்க, நீங்கள் 4 பேர் நீ போய் ஆகணும்னு சொல்லும்போது, அப்போ எல்லாம் சொன்னாங்க நீ ஒருத்தி போக மாட்டேன், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நீ பயிலமாக போ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த அப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு எல்லாமே ஹெல்ப் இருக்கிறாங்க. அதனால் அவங்க இதில் வந்து எல்லாம் இந்த மட்ரஸுக்கே நான் வரல, சென்னைக்கே நான் வரல, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் வரேன். ஏதாச்சும் ஒரு குழந்தைக்காக அட்மிட் பண்ணால் அவங்கள பார்க்குறது மட்டும் தான் வரேன். இப்போ கேம்பில் வந்து யானை குட்டிக்கிட்ட வந்தால் பெரியவங்கள வந்து அவங்க கூட பேசுகிறேன், யானை குட்டியோடு நான் இருந்துக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வந்து குட்டியாக வந்து ஒரு குழந்தையை வந்து தனியாக வளர்க்குறதே மிகப்பெரிய கஷ்டம். 2 யானைக்குட்டிகளை வளர்த்துருக்கீங்க, அதை வளர்க்கும் போது உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்துச்சு? இப்போ வளர்த்து அந்த காட்டுக்குள்ளே அனுப்பிச்சுட்டீங்க, அந்த பிரிவு எப்படி இருக்குது? காட்டுக்குள்ள இல்லையே, கேம்பில் தானே அது இருக்குது, அது வேற ஆள் கொடுத்துட்டோம். என்னை வந்து பெருசாகி வரும்போது நாங்கள் ஒரு பொம்பளை பார்க்க முடியாது, அவங்களுக்கு அது கொடுத்துடணும். அப்போ இன்னொரு குட்டி வரும்போது இது 2 பார்க்குறது அது பார்க்குறதுன்னு சொல்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ரகு வளர்த்து வரும்போது சின்ன குட்டி சத்தியமங்கலேருந்து வந்துருச்சு. அப்போ ரகு பார்த்துட்டு இருந்தால் சின்ன குட்டி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது வேற ஆள் கொடுத்தோம். அப்போ பொம்மியை பார்த்தோம், பொம்மி பெருசாகிருச்சு. இப்போ பொம்மி பெருசாகி அது வேற ஆள் கொடுக்க வரும்போது இப்போ ஒரு குட்டி வரதாம்மா நீங்கள் அதை வளர்த்து கொடுக்கணும்னு நாங்கள் இல்லைன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. அவங்க எழுப்பு எங்களுக்கு பண்ணுறதுனால தான் நாங்கள் சரி நாங்கள் வளர்த்து கொடுக்குறோம்னு சொல்கிறோம். இப்போ அது ஒரு குழந்தை தானே, பாம்பளைங்க தெரியாத ஒரு தாய்க்கு தான் தெரியும் எப்படி அம்மா இறந்து போன குழந்தை வளர்க்குறது, எப்படி அப்பா இறந்து போன குழந்தை வளர்க்குறதுன்னு ஒரு பொம்பளை தான் தெரியும். பொம்பளை வளர்த்ததா குழந்தை, ஆம்பளைனால முடியாது. இப்போ அவன் வேலைக்கு போகிறதா, குழந்தை பார்க்குறதா, இப்போ பொம்பளைனா உட்காந்து வளர்த்துருவான். ஏன்னா குழந்தை பெற்றிருக்கிறதுக்கு நல்லா தெரியும், குழந்தை நான் வளர்க்குறேன் எனக்கு தைரியம் இருக்குன்னு. இப்போ ரகு வந்துருச்சு, அவங்க வந்து சொன்னாங்க அம்மா உன்னால் முடியுமான்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன், சரி என் குழந்தைங்க 3 அப்பா இறந்த குழந்தைங்க தானே, அது நான் பெருசு பண்ணி அவ்வளோ எல்லாம் அவங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்துல படிக்க வச்ச கூட 8வது 9வது படித்து ஒரு வேலைக்கு சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த என்ன அந்த மாதிரி குழந்தை மாதிரி இது வளர்த்து அவங்களுக்கு கவர்மெண்ட் கெட்ட பேர் தர வைக்கக்கூடாது, வளர்த்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டு வளர்த்து கொடுத்துட்டேன் நான்.
தனியார் மருத்துவமனைகளில் வழங்கப்படும் இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் தடுப்பூசி ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு H3N2 பாதிப்பு உள்ளதா என 476 நடமாடும் மருத்துவ வாகனங்களின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொரோனாவிற்கு பிறகு குறைந்த வயதில் உயிரிழப்பது அதிகரித்து உள்ளதாகவும் இதுகுறித்து இதய நிபுணர்களின் ஆய்வுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்த அவர், சென்னை தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் 5000 மேற்பட்டோருக்கு முழு உடல் பரிசோதனையை வரும் 17 முதலமைச்சர் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த தனியார் மருத்துவமனைகளில் தரப்படுகிற அந்த இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி ஏழை எளியவர்களுக்கும் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்தான விவரங்களை 2-3 விவரமாக தெரிவிப்போம். இதற்கிடையே மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர், தூத்துக்குடி சிறுமி உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. நீங்கள் சொன்னதை போல அந்த இறப்பு குறித்தான அந்த அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. பிற்பகலில் அதற்கான காரணத்தை உங்களிடத்தில் தெரிவிக்கப்படும். கொடைக்கானல் சிட்டி வியூ வனப்பகுதிகளில் 2வது நாளாக தொடரும் காட்டு தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் சிட்டி வியூ, செண்பகனூர், ஐயர்கிணறு, தனியார் தோட்டம் மற்றும் வருவாய் நிலங்களில் நேற்று மாலை ஏற்பட்ட காட்டுத்தீ தற்போது வரையில் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மரங்கள், மூலிகை செடி கொடிகள் எரிந்து சேதமடைந்து வருகின்றன. மேலும் அங்கிருக்கும் வனவிலங்குகள் ஐயர்கிணறு குடியிருப்பு பகுதியில் முகாமிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே காற்றின் வேகத்தின் காரணமாக தீ மளமளவென பரவி வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் நிலையில் 20 மேற்பட்ட வனப்பணியாளர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அங்கே காட்டு தீ எரிஞ்சு ஒரே புகை மூட்டமாக இருக்குது. சாம்பலெல்லாம் பறந்து வீடு வாசல்லாம் வந்து விழுகுது. துணிகள்லாம் வெளியே காயப்பட முடியல, தண்ணி பிடிச்சி வைக்க முடியல. பெரியவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் இது பாதிப்பு வர்றது மாதிரியாக இருக்குது. குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இருக்கிறோம். இது சீக்கிரமாக இது ஒரு முயற்சி பண்ணி தீயை அமைக்க வழி பண்ணுங்க. காய்ச்சல் பரவுவதால் புதுச்சேரியில் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நாளை முதல் 11 விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்ஃபுளுயன்சா வைரஸின் காரணமாக காய்ச்சல் பரவி வருகிறது. இதுகுறித்து ஆய்வு நடத்திய புதுச்சேரி மருத்துவத்துறை 18 குறைவானவர்களுக்கு காய்ச்சல் பரவுவதாக முதலமைச்சரிடம் அறிக்கையை அளித்தது. இதையடுத்து புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அரசு, அரசு உதவி பெறும் மற்றும் தனியாரென அனைத்து பள்ளிகளிலும் 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், நாளை முதல் வரும் 26 வரை 11 விடுமுறை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். நம்முடைய ஆரம்ப கல்வியிலிருந்து 8வகுப்பு வரை உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் நாளை 16 26 வரையிலே விடுமுறை அளிக்கப்படுகின்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி மாணவிக்கு தேர்வு எழுதுவதற்கு நியமிக்கப்பட்ட ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார். தமிழகம் முழுவதும் 11 வகுப்பிற்கான தேர்வு செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதுவதற்கு உதவ சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 11வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவிக்கு உதவ தனியார் பள்ளி ஆசிரியர் ஜெகநாத் நியமிக்கப்பட்டிருந்தார். தேர்வுக்கு உதவுவதைப் போல ஆசிரியர் ஜெகநாத் பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். அதன் பெயரில் போக்சோ சட்டத்தின் கீழ் ஆசிரியர் ஜெகநாத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சியில் திமுக எம்பி திருச்சி சிவா வீடு மற்றும் கார் மீது உருட்டுக்கட்டைகள் மற்றும் கற்களை கொண்டு தாக்குதலை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் கே நேருவின் ஆதரவாளர்கள் தாக்குதலை அரங்கேற்றியதாக திருச்சி சிவாவின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாநகராட்சி 44வது வார்டிற்கு உட்பட்ட கேன்டோன்மெண்ட் SBI காலனியில் புதிதாக கட்டப்பட்ட நவீன இறகுப்பந்து உள்விளையாட்டு அரங்கத்தினை அமைச்சர் கே நேரு இன்று காலையில் திறந்து வைத்தார்.
இந்நிலையில் அதே பகுதி வசிக்கும் திமுக எம்பி திருச்சி சிவாவின் பெயரை கல்வெட்டில் பதிக்காமல் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி சிவாவின் ஆதரவாளர்கள் கருப்பு கொடியை காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அமைச்சர் கே நேருவின் ஆதரவாளர்கள் 10 மேற்பட்டோர் திருச்சி சிவாவின் வீட்டிற்குள் புகுந்து உருட்டுக்கட்டைகளால் வீடு மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சி சிவாவின் ஆதரவாளர்கள் 6 பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அமைச்சர் கே என் நேரு திமுக மூத்த தலைவர்களை தொடர்ந்து அவமதிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய கராத்தே முத்துக்குமார் காவல்துறையினர் ஒரு சார்பாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி, முத்துச்செல்வம், ராஜாமலை விஜய் உள்ளிட்டோர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது சிசிடிவி காட்சிகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வீடு பூந்து மொத்தமா கே நெருவின் அமைச்சர் கே நெருவின் ஆட்கள் வந்து வீடு பூந்து தாக்கியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வாகனங்கள் உடைக்கப்பட்டுள்ளன. இங்கு இருக்கும் வீட்டில் இருந்த நபர்களையும் காவல்துறையினர் அடித்து இழுத்து சென்று கைது செய்துள்ளார்கள். இப்பொழுது ஒரு தகவல் வந்துள்ளது, காவல் நிலையத்திலேயே அவரது நாட்கள் கே என் நெருவின் அண்ணன் அமைச்சரின் ஆட்கள் வந்து தாக்கியுள்ளதாக தகவல் வந்துள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் இதை உடனே தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பாரு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. அமெரிக்காவில் சிலிகான் வேலி மற்றும் சிக்னேச்சர் ஆகிய வங்கிகள் திவாலானதால் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதையடுத்து முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருவதால் அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை இன்று குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கம் 5380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 43040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதற்கு மாறாக வெள்ளியின் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 72.50 காசுகளுக்கும் கிலோ 500 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 72500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்னும் 3 மாதத்தில் பெண்களுக்கான உரிமைத் தொகை வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணற்றில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் சுய உதவிக்குழுவினருக்கு கடன் தள்ளுபடி சான்றிதழ் மற்றும் புதிய கடன்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வழங்கப்பட்ட 32 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததற்கான சான்றிதழை அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு பெண்களுக்கான உரிமைத் தொகை 3 அல்லது 4 மாதங்களுக்குள் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு 2வது இடம் வகிப்பதாகவும் அதற்கு முதுகெலும்பாக விவசாயம் உள்ளது என்றும் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் அருகே கோயில் திருவிழா ஊர்வலத்தின் போது ஜெனரேட்டரில் தலைமுடி சிக்கி காயமடைந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். விச்சாந்தாங்கல் கிராமத்தில் கோயிலில் திருவிழாவின் போது மாட்டு வண்டியில் சாமி ஊர்வலம் நடைபெற்றது. வண்ண விளக்குகள் எரிவதற்காக மாட்டு வண்டியின் பின்புறம் ஜெனரேட்டர் பொருத்தப்பட்டிருந்தது. அப்போது சென்னையைச் சேர்ந்த சரவணன் என்பவரின் மகளான லாவண்யா வண்டியில் ஏற முயன்றுள்ளார். எதிர்பாராத விதமாக ஜெனரேட்டரில் தலைமுடி சிக்கி சிறுமி லாவண்யா காயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார். தாயை இழந்த நிலையில் தனது தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் லாவண்யா வந்தார். படிப்பில் சிறந்து விளங்கிய லாவண்யாவின் மறைவால் அவரது குடும்பம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. உலகின் மிகவும் மோசமாக மாசடைந்த நாடுகளின் டாப் 10 பட்டியலில் இந்தியாவிற்கு 8வது இடம் கிடைத்துள்ளது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஐக்யூஏர் என்ற நிறுவனம் உலகின் 131 நாடுகளில் 7300 நகரங்களின் காற்று தரத்தை ஆராய்ந்து தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் கடந்த ஆண்டு 5ஆம் இடத்தில் இருந்த இந்தியா இந்த முறை 8வது இடத்திற்கு சென்றுள்ளது. மிகவும் மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் முதல் 50ல் 39 இந்திய நகரங்கள் இடம் பிடித்துள்ளன. இதில் கடும் மாசால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்லிக்கு 4வது இடம் கிடைத்துள்ளது. காற்று மாசு குறைவாகவும் தூய்மையாகவும் உள்ள நகரங்களின் பட்டியலில் சென்னையும் இடம் பிடித்துள்ளது. வானில் பறக்கும் மிக குறுகிய தூர இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை மத்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு அமைப்பான டிஆர்டிஓ வெற்றிகரமாக சோதித்துள்ளது. ஒடிஷாவின் சந்திப்பூரில் இந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீரர்கள் தங்கள் தோளிலேயே சுமந்து செல்லும் வகையில் இந்த ஏவுகணைகள் எடை குறைந்ததாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற இந்த ஏவுகணைகள் சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவின் துலூத் பகுதியில் வணிக வளாகத்தின் மேற்கூரை பனியால் பாரம் தாங்காமல் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பனியின் எடை தாங்காமல் கூரை விழுந்ததால் குறிப்பிட்ட வணிக வளாகம் தற்காலிகமாக மூடப்பட்டது. நடப்பாண்டில் குளிர்காலத்தில் 116 அங்குல அளவுக்கு பனி கொட்டியுள்ளது. இது வழக்கத்தை விட 40 அங்குல அளவு அதிகமாகும். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆபத்தான வாழ்க்கை சூழலில் வசிக்கும் புரசைவாக்கம் திடீர் நகர் மக்கள் சிங்கார சென்னையில் தங்களது வாழ்க்கை தரத்தை அரசாங்கம் மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை